மணி 10th சயின்ஸ்ல பாத்துட்டு இருக்க டாபிக் கரைசல்கள் அப்படிங்கிற பாடம் தான். கரைசல்கள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம இப்ப பார்க்க போறது வந்து நிறை சதவிகிதம். இது வரைக்கும் பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரைசலினுடைய கரைதிறன் எவ்வாறு இருக்கும், அதனுடைய செறிவு எவ்வாறு கண்டுபிடிக்கிறோம், கரைசலினுடைய வகைகள் இதெல்லாம் தான் நம்ம பார்த்த டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நிறை சதவிகிதம். நிறை சதவிகிதம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரைசல்ல இருக்கக்கூடிய கரைபொருளினுடைய நிறைய நம்ம சதவிகிதமா கண்டுபிடிக்கிறோம். கரைசல்ல என்னென்னலாம் இருக்கும், கரைபொருள் இருக்கும் இல்லைங்களா. கரைசல்ல என்ன இருக்கும், கரைபொருள் இருக்கும். அந்த கரைபொருளை எதுல ரொம்ப கரைப்போம், கரைப்பான்ல கரைப்போம் இல்லையா. கரைப்பான்ல கரைபொருளானது கரைந்திருக்கும். கரைப்பான்ல கரைபொருள் அப்படிங்கிறது கரையிறது, ரெண்டும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் நம்ம என்ன சொல்றோம், கரைசல் அப்படிங்கிறோம் சரிங்களா. அப்ப கரைசல் அப்படிங்கிறது எவ்வாறு உருவாகிறதுனா ஒரு கரைபொருளை நம்ம கரைப்பான்ல கரைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் கரைசல்னு சொல்றோம். அந்த கரைசல்ல என்ன நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறை சதவிகிதம். அப்ப எதனுடைய நிறை சதவிகிதம், கரைபொருளின் நிறை சதவிகிதம். ஒரு பொருள் வந்து நம்ம வந்து தண்ணியில கரைக்கிறோம், சர்க்கரையோ உப்பையோ கரைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கரை பொருளினுடைய சதவிகிதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அதுதான் நிறை சதவிகிதம். கரை பொருளின் நிறை சதவி எந்த அளவுக்கு ஒரு கரை பொருள் கரைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அந்த கரை பொருளினுடைய நிறை சதவிகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஒரு திண்ம பொருளாகப்பட்டது எதுல கரைஞ்சிருக்கும், திரவத்துல கரைஞ்சிருக்கும் இல்லையா. ஒரு திண்மம் அப்படிங்கிறது என்னது, சாலிட் மெட்டீரியல், சர்க்கரையோ உப்போ ஏதோ ஒரு விஷயம் எதுல கரையுது, திரவத்துல கரையுது. திரவத்துல கரையும் போது அந்த திரவத்துல எந்த அளவுக்கு இந்த திண்மம் கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சால்ட் எடுத்துக்கிறோம், திரவம்னா வாட்டர் எடுத்துக்கிறோம். இதுதான் என்னது நமக்கு கரை பொருள் அப்படிங்கிறது, இது கரைப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கரைபொருள் கரைப்பானில் கரைந்திருக்கும். இப்ப எதனுடைய நிறை சதவீதம் கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா இந்த திண்மத்தினுடைய நிறை சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கரை பொருளினுடைய நிறை டிவைடட் கரைசலின் நிறை, அதுதான் சரியா. எதுல இருந்து எதை நம்ம வகுக்கணும், என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறை சதவிகிதம். நிறை சதவிகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எதை வச்சு, கரை பொருளினுடைய நிறை. கரைபொருள்னா ஏதோ ஒரு பொருளை நம்ம தண்ணியில கரைக்கிறோம், அதுதான் கரைபொருள் அப்படின்னு சொல்றோம். கீழே இருக்கிறது கரைசலின் நிறை. கரைசல்னா கரைபொருள் வந்து கரைசலில் கரைந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், அத வந்து ஒரு கரைசல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்டூ ஹண்ட்ரட் சதவிகிதம் அப்படின்னாலே என்னது, ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணும் போதுதான் நமக்கு சரியான அளவுக்கு நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கரைசல்ல என்ன இருக்கு, ரெண்டு வகையான பொருள் இருக்கு, கரை பொருளும் இருக்கு கரைப்பானும் இருக்கு. அப்ப அது ரெண்டையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னு சொல்லும் போது நிறை சதவிகிதம் இஸ் ஈக்வல் டு கரைப்பான் பிளஸ் கரை பொருள் இரண்டினுடைய நிறை. கரை பொருளினுடைய நிறை அப்படின்னு நம்ம பார்க்கணும் பிளஸ் கரைப்பானின் நிறை, இரண்டையுமே சேர்த்தி தான் நம்ம என்ன பண்றோம், கரைசலின் நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டும் சேர்ந்தாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், கரைசல் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. அப்போ இத ரெண்டையும் சேர்க்கும் பொழுது என்ன கிடைக்குது நமக்கு, கரைசலினுடைய நிறையாகப்பட்டது நமக்கு தெரிஞ்சிருது. இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கறதுதான். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5% சர்க்கரை அப்படிங்கிறது கரைசல். அதுல வந்து என்ன பண்றோம், 5% சர்க்கரைய 95% நீர்ல கரைக்கிறோம். டோட்டலா 100% இல்லையா, 5% சர்க்கரைய 95% தண்ணியில நம்ம கிடைக்கும் போது டோட்டலா நமக்கு அதனுடைய நிறை என்னன்னு கிடைக்கிறது, 100 கிராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா. 100 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன கிடைக்குது, 5% சுகர், 95% வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 95% வாட்டர் பிளஸ் 5% சுகர் அப்படின்னு நம்ம ரெண்டையும் நம்ம சர்க்கரையும் தண்ணியையும் கலக்கும் போது நமக்கு 100% என்ன கிடைக்குது, ஒரு பொருளானது கரைசலானது கண்டிப்பாக கிடைக்கிறது. நிறை சதவிகிதம் என்பது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கரைசல் நம்ம கரை பொருளினுடைய நிறை டிவைடட் கரை பொருளினுடைய என்னது, கரைசலினுடைய நிறை. கரைசலினுடைய நிறை நம்ம என்ன சொல்லிக்கலாம், கரைபொருள் பிளஸ் கரைப்பான் இரண்டினுடைய நிறையையும் சேர்ந்துதான் உருவாகிறது அப்படிங்கிறது, அதுதான் நிறை சதவிகிதம் அப்படிங்கிறது.
அடுத்தது கன அளவு. கன அளவு அப்படின்னு சொல்லும் போதும் இதுவும் எதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், கரைபொருளினுடைய கன அளவு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எந்த அளவு அது கரைபொருளானது அதுல கரைஞ்சிருக்குன்னு. கன அளவு சதவீதங்கிறது ஒரு கரைசல்ல இருக்கக்கூடிய கரைபொருளினுடைய கன அளவு தான் நம்ம என்ன பண்றோம், கன அளவு சதவீதம். எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டா கரைபொருள் தான். கரைபொருளினுடைய கன அளவு தான் நம்ம என்ன சொல்றோம், கன சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ கன சதவீதம் என்பது ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளின் கன அளவை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அதனுடைய கன அளவு சொல்றோம். திரவ கரைபொருள் மற்றும் திரவ கரைப்பான் கொண்ட கரைசல் செறிவை நம்ம என்ன சொல்றோம், கரைபொருளினுடைய கன அளவு டிவைடட் கரைசலின் கன அளவு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணினோம், நம்ம கரைபொருள் நிறை சதவீதம் கண்டுபிடிக்கும் போது கரை கரைப்பானினுடைய கன அளவுன்னு சொன்னா நிறை சதவீதம் போது என்ன பண்றோம், கரைபொருள் பிளஸ் கரைப்பான் ரெண்டினுடைய நிறையும் ஆட் பண்ணிடணும் இல்லையா. அதே போலதான் கன அளவுலையும் என்ன பண்றோம்னா கரைபொருளினுடைய கன அளவு பிளஸ் கரைப்பானின் கன அளவு இன்டூ 100. அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வருது, கன அளவு சதவிகிதம் அப்படிங்கிறது வருது. கன அளவு சதவிகிதம் என்னன்னு கேட்டா கரைபொருளினுடைய நிறைய வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், கன அளவு சதவிகிதம். எந்த அளவுக்கு அதனுடைய கன அளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா அதனுடைய சதவிகிதம் அதுதான்றது. இதற்குண்டான சமன்பாடு என்னன்னு கேட்டா கன அளவு சதவிகிதம்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம எப்படி நிறைய நம்ம கண்டுபிடிச்சோம் நிறை சதவிகிதம் அப்படிங்கிறது, அதே மாதிரிதான் மேல கரை பொருளின் சதவிகிதம். எந்த ஒரு பொருளை நம்ம வந்து என்ன பண்றோம் கரைக்கிறோமோ அதனுடைய பெர்சன்டேஜ் டிவைடட் கரைபொருள் பிளஸ் கரைப்பான் ரெண்டினுடைய சதவீதம். கரைபொருளினுடைய சதவிகிதம்ங்கிறது நம்ம இப்ப சாரி கண்டுபிடிக்கிறது என்ன வேணும் அப்படின்னு சொன்னா என்னது, கன அளவு இல்லையா. அதனுடைய கன அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா கரைபொருளினுடைய கன அளவு டிவைடட் கரைபொருள் பிளஸ் கரைப்பான் இரண்டினுடைய கன அளவையும் சேர்த்துதான் நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்றோம். கரைப்பான் ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும், கரைசல் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். அப்ப இரண்டினுடைய கன அளவையும் நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்ணும் பொழுது கரைசலினுடைய கன அளவு அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். என்னது இன்டூ 100 இதனோட பெருக்கணும். கன அளவு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா கரை பொருளினுடைய கன அளவு எதால வகுக்கணும், கரைபொருள் பிளஸ் கரைப்பான் இது ரெண்டினுடைய கன அளவையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிட்டு 100 நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னா கன அளவு சதவிகிதம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஓகேயா? சோ கன அளவு சதவிகிதம்ங்கிறது எதுவுமே இல்லை, நிறை சதவீதம் எதே மாதிரி பார்த்தோமோ அதே சமன்பாடு தான். சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரைபொருள் டிவைடட் கரைசல் அவ்வளவுதான். அது கன அளவா இருக்கலாம் அல்லது நிறை சதவீதமா இருக்கலாம், ரெண்டுனா ஏதோ ஒண்ணு ஒரே மாதிரி தான். இந்த சமன்பாடை வச்சுதான் நம்ம பின்னாடி வர கணக்கு எல்லாத்தையுமே போடுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் 10% கன அளவு எத்தனால் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும், நீர் கரைசல்னா 10 மில்லி எத்தனால 90 மில்லி நீர்ல கரைச்சா என்ன கிடைக்கும் நமக்கு, 100 ml. 10% எத்தனால் அப்படிங்கிறது என்னது, C2H5OH அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எத்தனால் அப்படிங்கிறது. சோ இதுதான் எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம 10 மில்லி அப்படிங்கும் போது 90 மில்லி லிட்டர் தண்ணியில நம்ம கரைக்கிறோம். 90 மில்லி லிட்டர் தண்ணியில கரைக்கும் போது நமக்கு 100 மில்லி சரியான அளவுக்கு ஒரு கரைசல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரியா? சோ நம்ம இது வந்து எப்படி குறிக்கலாம்னு சொன்னா V/Vன்னு சொல்லலாம். சாரி, V/V அப்படிங்கிறது எதுக்கு, கன அளவு சதவிகிதத்துக்கு உண்டானது. நிறை சதவிகிதம் அப்படிங்கும் பொழுது W/W அப்படின்னு நம்ம சொல்றோம். இரண்டையும் நம்ம குறிக்கும் பொழுது இது என்ன சொல்றோம், நிறை சதவிகிதத்தை வந்து W/W சொல்லலாம், கன அளவு சதவிகிதத்தை V/V அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதற்குண்டான எக்ஸாம்பிள் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, ஆயின்மெண்டா இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய என்னது, லிக்விடா இருக்கக்கூடிய சிரப்பு எல்லாமே நமக்கு என்ன சொல்லலாம், கன அளவு சாதாரணமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். நம்ம சிரப்பு, அடுத்தது நம்ம மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் லிக்விட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மருந்து, இது எல்லாமே கிருமி நாசினி, நம்ம ஃபீனால் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, இது எல்லாமே இதனுடைய கரைபொருளினுடைய அளவு என்னன்னு பண்ணலாம், V/V அப்படின்னு தான் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி ஆயின்மெண்ட், ஆயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும், ஃபுல்லா லிக்விடாவும் இருக்காது சாலிடாவும் இருக்காது, கொழகொழப்பான ஒரு பொருளாக தான் அதை இருக்கும் இல்லையா. அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், W/W அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரிதான் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா நீரேறிய உப்புக்கள் மற்றும் படிகமாக்கல் நீர் அப்படிங்கிற டாபிக் தான். சோ இப்ப பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது, நிறை சதவிகிதம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்தோம். நிறை சதவிகிதம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரைசலில் உள்ள கரை பொருள்ல எந்த அளவுக்கு சதவிகிதத்துல குடிச்சிருக்கு, நிறைய குடிச்சிருக்குங்கிறதான். கரைசலில் உள்ள கரை பொருளின் நிறையை சதவிகிதத்தில் குறிப்பது, பெர்சன்டேஜ்ல குறிக்கிறது தான் நம்ம நிறை சதவிகிதங்கிறோம். ஒரு கரைசலில் உள்ள கரை பொருளின் நிறையை சதவிகிதத்தில் குறிப்பது அக்கரைசலின் நிறை சதவிகிதம். இதுதான் இதனுடைய வரையறை சொல்லலாம். நிறை சதவீதம் மிசிக்கொண்டு கரைபொருளின் நிறை வகுத்தல் கரைசலின் நிறை இன்டூ 100. கரைசலின் நிறையை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், விரிவாக்கமா எழுதலாம்னா கரைபொருள் நிறை பை கரைப்பானின் நிறை. எப்படி நம்ம குறிப்பிடணும், W/W அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா, இதுதான் இதனுடைய கான்செப்ட். புரிஞ்சுதா இப்போ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுல, நிறை சதவீதம்னா கரைபொருளின் நிறை டிவைடட் கரைசலின் நிறை. கரைசலின் நிறையை நம்ம எப்படி சொல்லலாம், கரைசல் எப்படி உருவாகுதுன்னா ஒரு பொருளை கரைப்பான்ல கரைக்கும் பொழுது கரைசல்ங்கிறது கிடைக்குது. அப்ப இதுல இருந்து இதை வகுத்து 100 பெருக்கும் பொழுது அதனுடைய நிறை சதவிகிதமானது நமக்கு தெரியும். அடுத்தது கன அளவு சதவிகிதம்னா கரைசலில் உள்ள கரை பொருளின் கன அளவை சதவிகிதத்தை குறிப்பது, அதனுடைய நிறைய சதவீதத்துல குறிக்கிறோம், இத கன அளவு சதவிகிதத்தை குறிக்கிறோம் அவ்வளவுதான். அதுதான் அந்த கரைசலினுடைய கன அளவு சதவிகிதம். எப்படி கண்டுபிடிக்கிறோம், கரைபொருளினுடைய கன அளவு டிவைடட் கரைசலின் கன அளவு. கரைசலை நம்ம எப்படி பிரிக்கலாம், கரைபொருளினுடைய கன அளவு பிளஸ் கரைப்பானின் கன அளவு. இதுதான் இதனுடைய விரிவாக்கம். கரைசல்ங்கிறது எப்படி உருவாகிறது, இதுலதான் நம்ம உருவாக்குறோம் இன்டூ 100. இதை என்ன மாதிரி எழுத்துல நம்ம குறிப்பிடுறோம்னா V/V அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ V/V அப்படின்னு சொன்னா என்னது, முழுவதுமாக திரவ பொருளாக இருப்பது. W/W அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆயின்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன், அதனுடைய தன்மையாகப்பட்டது அப்படிதான் இருக்கும். சோ இதுதான் என்ன நம்ம பார்த்தது, நிறை சதவிகிதமும் கன அளவு சதவிகிதம். அடுத்தது நீரேறிய உப்புகள் மற்றும் படிகமாக்கல் நீர். நீரேற்றம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தெவிட்டிய கரைசல். தெவிட்டிய கரைசல்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்க்கும் போது தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல், 3 வகையா பிரிச்சோம். தெவிட்டிய கரைசல்னா அதனுடைய கரை பொருளினுடைய அளவு கொஞ்சம் அதிகமா இருந்தா, சக்கர தூக்கலா ஒரு காப்பியில இருந்ததுன்னா அதுதான் தெவிட்டிய கரைசல். அதிக அளவு கரை பொருளை கொண்ட ஒரு கரைசல் அப்படிங்கிறது தான் தெவிட்டிய கரைசல். நீரேற்றம்னா தெவிட்டிய கரைசல்ல அயனிகள் நீர் மூலக்கூறுகளை கவர்ந்து குறிப்பிட்ட வேதி வினைகளை, என்னது, ஒரு பிணைப்பினை உருவாக்குகிறது இல்லையா. தண்ணியோட சேர்ந்துருது இல்லையா, புள்ள முழுவதுமாக என்னமாயிடுது, கரைஞ்சிடுது. அதுல ஒரு ஒரு சில ரொம்ப அதிகமா போட்டா என்ன பண்ணும், அது ஒரு சில டயத்துல அடியில அப்படியே செட்டில் ஆயிடும். அப்படி செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் தூக்கலா போட்டிருந்தோம்னா எல்லாமே முழுவதும் தண்ணியில கரைஞ்சு நீர் மூலக்கூறுகளை கவர்ந்து குறிப்பிட்ட வேதி விகிதத்துல ஒரு பிணைப்புகளை உருவாக்கும். அதனோட சேர்ந்து ஒரு பாண்டிங், அப்படி பாண்ட் ஃபுல்லா அதனுடைய அயனிகள்லாம் ஃபுல்லா மெர்ஜ் ஆறதுனாலதான் நமக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டா வருது இல்லையா. கரையாம இருந்ததுன்னா சரியானபடி வராது. இரண்டும் அதனுடைய வேதிவினை புரிவதனாலதான் நமக்கு முழுவதுமான ஒரு கரைசல் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு வேதி விகிதத்துல பிணைப்பினை உருவாக்குறது தான் நீரேற்றம். நீரேற்றம்ங்கிறது ஒரு தெவிட்டிய கரைசல்ல அயனிகள் நீர் மூலக்கூறுகளோட சேர்ந்து குறிப்பிட்ட வேதி விகிதத்தில் பிணைப்பினை உருவாக்குவது, சேர்ந்து ஒரு பிணைப்பினை, பாண்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒன்று கொண்டு தொடர்புள்ள ஒரு பாண்டேஜ். நம்ம வந்து பாண்ட் அப்படிங்கறதெல்லாம் நீங்க இன்னும் ஹையர் கிளாஸ் எல்லாம் போன பார்ப்பீங்க, டபுள் பாண்டிங், சிங்கிள் பாண்டிங், எந்த அளவுக்கு அது பாண்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய தன்மையாகப்பட்டது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த பிணைப்பினை உருவாக்குறதா நீரேற்றம். இந்த நீர் மூலக்கூட சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னா படிகமாகிறது. ரொம்ப அதிகமான கரைபொருள் சேர்த்தா என்ன ஆகும்னு பார்த்தோம், கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம், சின்ன 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 படிகமாக, அதே சக்கரத்தூளாவோ உப்பு தூளாவோ நமக்கு கண்ணுக்கு தெரியும், அதுதான் படிகம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி படிகமாயிடும். படிகங்கள் காணப்படும் நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா, நிறைய அதுல கிறிஸ்டல் இருந்ததுன்னு சொன்னா அதை என்ன சொல்லுவோம், படிகமாக்கல் நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதிகமாக
கரைபொருள் இருந்து அது படிகமாக மாறி படிகமான நீரா இருந்ததுன்னா படிகமாக்கல் நீர்னு சொன்னோம். அந்த படிகங்களை என்ன சொல்றோம், நீரேறிய உப்புக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரையாத ஒரு கரைபொருளை நம்ம என்ன சொல்றோம், நீரேறிய உப்புக்கள் சொல்லுவோம். கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம் படிகங்கள் வடிவத்துல அது மாறி இருந்ததுன்னா ஓகேயா, ரொம்ப சிம்பிளான விஷயம். அதிகமான கரைபொருளை நம்ம கரைச்சோம், நம்ம உதாரணத்துக்கு என்ன சொன்னோம், 36% சோடியம் குளோரைடு நம்ம கரைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னா அதுவே அதிகம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் நம்ம கரைபொருள் கரைக்கும் பொழுது குறிப்பிட்ட வேதி வினைகள்ல என்ன பண்ணுது, பிணைப்பினை உருவாக்கி நீரேற்றம் நடைபெறுகிறது. அந்த மாதிரி நீர் மூலக்கூட சேர்ந்து என்ன ஆயிடும், படிகமாகவே மாறிடும். உப்பும் தண்ணியும் சேர்ந்து சின்ன 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 கிறிஸ்டலா மாறிடும். அந்த மாதிரி நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை, அந்த தண்ணியை என்ன சொல்றோம், படிகமாக்கல் நீர்னு சொல்லுவோம். அந்த படிகங்களை நீரேறிய உப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியோட சேர்ந்து அந்த உப்பும் கலந்து இருக்கும் இல்லையா, வெறும் உப்பு தனியா இருக்காது, உப்பும் தண்ணியா சேர்ந்து சேர்ந்துதான் இருக்கும். ஒரு உப்பு நம்ம சாதாரணமா கொஞ்சம் ரொம்ப நாளாயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நீங்க உப்பு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை பாத்தீங்கன்னா அந்த உப்பெல்லாம் என்ன ஆயிடும், தண்ணியோட சேர்ந்து அந்த கிறிஸ்டல் ஃபுல்லுமே தண்ணியான உப்பாதான் மாறி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியும் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், அந்த கரைசல்ல இருக்கக்கூடிய நீரேறிய உப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் புரிஞ்சுதுங்களா, படிகமாக்கல் நீர், நீரேற்றிய உப்புகள்னா நீரேறிய உப்புனா தெவிட்டிய கரைசல் உருவாகக்கூடிய அந்த படிகங்கள் தான். கரையாத ஒரு கரைப்பொருள் வந்து படிகமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து நீரேறிய உப்புன்னு சொல்லுவோம். அந்த நீரை படிகமாக்கல் நீர் அப்படின்னு சொல்றோம் சரியா. அடுத்தது ஈரம் உறிஞ்சுதல். ஈரம் உறிஞ்சுதல் வந்து வந்து நீங்க ஒரு டாபிக் இருக்கு என்னன்னு கேட்டா, காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எங்க புக்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது என்னன்னா, நம்ம எப்போ இப்படி வந்து நம்ம பார்த்தோம்ல அந்த நீரேறிய உப்புகள் அப்படிங்கிறது, உங்களுக்கு புக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது இதுதான், நிறை சதவிகிதம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்தோம் இல்லையா. ஃபுல்லுமே நிறை சதவிகிதம், கன அளவு சதவிகிதம் அப்படிங்கிற டாபிக் இது ரெண்டுமே பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீரேறிய உப்புகள் மற்றும் படிகமாக்கல் நீர். இதுதான் அயனிகள் சேர்த்து தெவிட்டிய கரைசலை உருவாக்கும் போது அயனிகள் நீர் மூலக்கூறுகளை கவர்ந்து குறிப்பிட்ட வேதிவினை புரிந்து என்ன ஆகுது, ஃபுல்லுமே அந்த இது வந்து நீரேற்றம் நிகழ்கிறது. அந்த நீரேற்றிய கரைசலை வந்து என்ன ஆகணும், நீர் மூலக்கூட சேர்ந்து படிகமா மாறுது. அந்த படிகத்துல காணப்படும் நீர் வந்து அதனுடைய எண்ணிக்கை, படிகமாக்கல் நீர், அந்த படிகங்கள் நீரேற்றிய உப்புகள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, படிக வடங்குடைய நீரேறிய உப்புகள், படிக வடிவமற்ற உப்பு, தண்ணியோட சேர்ந்து காணப்படும் பொழுது எப்படி இருக்கு, கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம்ல இருக்கு, இதுல தண்ணி இல்லாத ஒரு பொருள். எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த மாதிரி படிகமாக்க உப்புகளை நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்ணும் போது தண்ணி எல்லாமே ஃபுல்லுமே எவாப்ரேட் ஆயிடும், படிகமாக்கல் நீரை இழுந்து படிகம் இல்லாம சாதாரணமான நிறத்தை உருவாக்கும், நிறமற்றதாக மாறும். நீரேறிய உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீல ப்ளூ, நீல விட்ரியால்னா மயில் தூத்தம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அதனுடைய ஐயூபாக் நேம் அப்படின்னு சொன்னா காப்பர் 2 சல்பேட் பென்டாஹைட்ரேட். பென்டான்னா 5, 5 மூலக்கூறு நீரும் காப்பர் சல்பேட் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த காப்பர் 2 சல்பேட் பென்டாஹைட்ரேட். அடுத்தது எப்சம் உப்புங்கிறது மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா அப்படின்னா 7 மூலக்கூறு நீர், நிறைய தண்ணி அதுல இருக்கு, அப்ப மெக்னீசியம் சல்பேட் தண்ணியோட கலந்துருக்கு. ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். கால்சியம் அப்படின்னா என்னது, சுண்ணாம்பு தான், சுண்ணாம்பு அப்படிங்கிறது கால்சியம் சல்பேட். அது என்னது டைஹைட்ரேட் என்பது 2 மூலக்கூறு நீர். பச்சை விட்ரியால்னா இரும்பு 2 சல்பேட்டு பிளஸ் ஹெப்டாஹைட்ரேட் ஃபுல்லுமே 7 மூலக்கூறு நீர். அடுத்தது என்னது ஃபெரஸ் சல்பேட் அப்படின்னு சொல்லுவோம், இரும்பு சல்பேட். வெள்ளை விட்ரியால்னா ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட். ஜிங்க் சல்பேட்னா இசரன்SO4 7H2O. இது எல்லாமே எதற்குண்டான எடுத்துக்காட்டுகள்னா நீரேறிய உப்புகள். இது ஒரு 1 or 2 மார்க். நீரேறிய உப்புகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு 2 பேரை நம்ம எழுதிடலாம் சரியா. நீங்க பொது பெயர் எழுதுறத விட அயூபேக் நேரையும் அதனோட நேமையும் மூலக்கூறு வாய்ப்பாடையும் எழுதினாலே பெட்டர். ஏன்னா அதனுடைய நேர ஜிப்சம் அல்லது ஈஸியா ஞாபகம் வச்ச மாதிரி பாருங்க, நீல விட்ரியால் அல்லது வெள்ளை விட்ரியால் அந்த மாதிரி ஒரே மாதிரியான ஒரு நேம் வரக்கூடியதா ஈஸியா எழுதிக்கலாம். மூலக்கூறு வாய்ப்பாடு
எந்த அளவுக்கு தண்ணி அதுல கலந்திருக்கு அப்படிங்கறதும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ எப்படி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நீரேறிய உப்புக்கள், எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், காப்பர் சல்பேட் பார்த்தோம் இல்லையா. காப்பர் சல்பேட்ல தண்ணி கலந்தா என்ன நிகழும் அப்படிங்கறதான் பாருங்க. நீல விட்ரியால் உப்புல 5 நீர் மூலக்கூறுகள் இருக்கிறது. இது என்ன பண்ணுது, படிகமாக்கல் நீர் மூலம் தண்ணியோட கலந்திருக்கா என்ன சொன்னோம், படிகமாக்கல் நீர் மூலக்கூறுன்னு சொன்னோம். எத்தனை எண்ணிக்கை, 5. அந்த நீல நிற காப்பர் சல்பேட்டை என்ன பண்றோம்னு சொன்னா ஹீட் பண்றோம், வெப்பப்படுத்தும் போது டெஸ்ட் டியூப்ல எடுத்து ஜென்ரலா உதாரணத்துக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம்னா இந்த ஒரு நெருப்புல காமிக்கும் போது அந்த டெஸ்ட் டியூப்ல அது உள்ள இருக்கக்கூடிய இந்த காப்பர் சல்பேட் இருக்க தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆயிடுத்துன்னா நீரற்ற காப்பர் சல்பேட்டாக நிறமற்றது, நிறமும் இருக்காது தண்ணியும் இருக்காது. அப்ப ரெண்டுமே இல்லைன்னா எப்படி இருக்கு பாருங்க, வெள்ளை கலர்ல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு எல்லாமே ஆவியா போயிடுது. காப்பர் சல்பேட் 5H2O CuSO4 5H2O நம்ம ஹீட் பண்றோம்னு சொன்னா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய ஃபுல்லுமே தண்ணி எல்லாமே ஆவியா போயிடும், வெறும் காப்பர் சல்பேட் மட்டும் நம்ம கிடைக்கும். அது என்னது, கலர்லெஸ் காப்பர் சல்பேட், நிறமற்ற ஒரு காப்பர் சல்பேட். எகைன் இது என்ன பண்றோம், சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கும் போதே வெளியில இருக்கக்கூடிய எல்லா நீர் மூலக்கூறுகளையும் அப்சர்வ் பண்ணி மீண்டும் இதே நீலக்கரலுக்கு வந்திருக்கும். அதனாலதான் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம இதுல வந்து டபுள் சைடு ஆரோ போட்டிருக்காங்க இல்லையா, மீண்டும் அதே நிலைக்கு திரும்பிடும். சாதாரணமா நம்ம குளிர் வைக்கிறோம்னு சொன்னா பிரிட்ஜுக்குள்ள போய் வைக்கணுங்கிறது இல்ல, நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும் போதே நம்ம வெளியில இருக்கக்கூடிய தண்ணிய ஒரு சில குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அதை அப்சர்வ் பண்ணி நீல கலருக்கு மீண்டும் அது திரும்பிடும். அதுதான் நம்ம இதற்குண்டான எடுத்துக்காட்டு. சரியா, அந்த நம்ம என்ன ஹெட்டிங் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த நீரேறிய உப்புகள் தானே பாக்குறோம். அந்த நீரேறிய உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு காப்பர் சல்பேட் 5H2O CuSO4 5H2O சொல்றது, காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் அப்படிங்கிற உப்பை நம்ம எடுத்து அது என்ன கலர்ல இருக்கு, ஆக்சுவலா ப்ளூ கலர்ல இருக்கு, நீல நிறத்துல இருக்கிறத வெப்பப்படுத்தும் பொழுது அந்த வெப்பத்தினால நீர் மூலக்கூறு எல்லாமே ஆவியா போயிடும், அந்த உப்பாகப்பட்டது நிறமற்றதாக மாறும் அப்படிங்கறதுதான் பாருங்க. இதுதான் உங்களுக்கு என்னது, நீரற்ற காப்பர் சல்பேட்டை தண்ணிய சேர்க்கிறோம், அந்த திருப்பியும் அந்த வெள்ளை கலர்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணி இந்த டிராப் டிராப்பா தண்ணியை விட்டீங்கன்னு சொன்னா மீண்டும் அதே நிறத்திற்கு திரும்பும் அப்படிங்கறதுதான். மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O அப்படிங்கும் போது சேம் ப்ராசஸ், எப்சம் உப்பினுடைய படிகமாக்கல் நீர் மூலக்கூறுகள் 7. அதை என்ன பண்றோம், படிகத்தை நம்ம பொறுமையா மெதுவா ஹீட் பண்றோம். MgSO4 7H2O ஹீட் பண்ணும் போது மெக்னீசியம் சல்பேட் ஆகவும் நீர் மூலக்கூறுகளாகவும் தனித்தனியா பிரிஞ்சிருது. மெக்னீசியம் சல்பேட் தனியாவும் நீர் தனியா ஆவியாயிடும். மீண்டும் என்னது, இதுவும் பாருங்க திரும்ப நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல தண்ணி ஆட் பண்ணினோம்னு சொன்னா அதே நிலைக்கு திரும்பிடும். ஒரு சில நிகழ்வு தான் இது ரிவர்சபிள் ரியாக்ஷன். இப்ப சாப்பாடு நம்ம அரிசியை தண்ணியில வேக வச்சா சாதமாக மாறும், கொஞ்ச நேரம் ஆடிச்சுன்னா திருப்பி அரிசியா மாறுதா, மாறாது. அதெல்லாம் இர்ரிவர்சபிள், மீண்டும் திரும்பி நடக்காத ஒரு என்னது ரியாக்ஷன்ஸ். ஆனா இதெல்லாம் மீண்டும் அதே நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி டபுள் ஆரோ போட்டிருக்காங்க. அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மீண்டும் அதே மாதிரியான படிகமாக நமக்கு மாறிடும். நீரற்ற மெக்னீசியம் சல்பேட்ல திருப்பியும் தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணும் போது அது என்ன ஆகும் புரிஞ்சுக்கும். அடுத்த டாபிக் தான் ஈரம் உறிஞ்சுதல். ஈரம் உறிஞ்சுதல் அப்படின்னு சொன்னா அப்சர்வ் பண்றது, ஒரு சில கெமிக்கல்ஸ் சேர்மங்கள் சாதாரண நிலையிலேயே என்ன பண்ணுவோம், காத்துல இருக்கக்கூடிய இந்த காற்றோட தொடர்பு கொள்ளும் போது அது ஈரத்தை உறிஞ்சும். நீங்க உப்பு கொஞ்ச நேரம் ஒரு தட்டுல போட்டு நீங்க வெளியில வச்சிருந்தீங்க ஒரு சால்ட் அப்படின்னு சொன்னா ஒரு 1 or 2 hours மேல இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அதுல கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையை எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லும் என்னவாகும், அப்படியே பிசுபிசு தன்மையோட இருக்கும். அதுதான் பாருங்க, சில சேர்மங்கள் சாதாரண வெப்பநிலையில வளிமண்டல காற்றோட தொடர்பு கொள்ளும் போது ஈரத்தை உறிஞ்சுற தன்மை இருக்கும். அந்த ஒரு ஸ்பெஷல் அந்த ஒரு கேரக்டர் தான் என்ன சொல்றோம், நிகழ்வைதான். அவற்றின் இயற்பியல் நிலை வந்து மாறாது, அதுல எந்த மாற்றமும் இருக்காது, ஆனா கொஞ்சம் தண்ணியை மட்டும் உறிஞ்சிக்கும். ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் அல்லது ஈரம் கவரும் சேர்மங்கள் அப்படின்னு நம்ம அதுக்கு உண்டான பேரை சொல்றோம். உறிஞ்சுதல்னா வெளியில இருக்க காத்துல இருக்க தண்ணியை உறிஞ்சிக்கும், அவ்வளவுதான். அது எக்ஸாம்பிள் அடர் சல்பூரிக் அமிலம் H2SO4. அடுத்தது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5, சுட்டா சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா ஜெல் SiO2. இது எல்லாமே ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் வந்து
உலர்த்தும் பொருளாக நமக்கு யூஸ் ஆகுது. சரியா? அடுத்தது ஈரம் உறிஞ்சு கரைசல். சில சேர்மங்கள் சாதாரண வெப்பநிலை அது என்ன பண்ணுது, ஃபுல்லுமே கரைஞ்சிரும். கற்பூரத்தை வெளியில வச்சீங்கன்னு சொன்னா காத்துல கரைஞ்சிரும் சொல்லுவாங்க, தெரியும் இல்லையா? சல்பூர கட்டி இருக்குல்ல, அது அதனுடைய நேச்சர், அதனுடைய தன்மை. அந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் சொன்னா காத்துலயே கரையக்கூடியது, வளிமண்டல காற்றோட தொடர்பு கொண்டு அதுல இருக்க ஈரத்தை உறிஞ்சி முழுவதுமே என்ன ஆயிடும், அந்த பாருங்க இப்படிதான் கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஈரம் உறிஞ்சி கரைசல். அதுல இயற்பியல் நிலையில மாற்றம் இல்லாதது என்ன கேட்டீங்க, ஈரம் உறிஞ்சல், தண்ணிய உறிஞ்சிக்கும் ஆனா கரையாது. ஆனா இது என்ன பண்ணும், தண்ணி உறிஞ்சி அதனுடைய தன்மையாகப்பட்டது, சாலிடா இருக்கிறது, கொஞ்சம் தண்ணியோட கரைஞ்சு லிக்விடா கரையக்கூடியது. அது நான் சொன்னது கற்பூரம் சாதாரண ஆவியாவே போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். கற்பூரம் சொல்லலாம், நாப்கலின் பால் இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் என்னது ஸ்மெல் வராம இருக்கணும் அப்படின்னு போடுறதுக்காக, நல்ல ஸ்மெல்லோட இருக்கணுங்கிறதுக்காக நாப்கலின் பால் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும், காற்றிலேயே கரைந்து போயிடும். ஒரு ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதோட சைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும், ரொம்ப பெரிய உருண்டையா போட்டிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சிரும். ஆனா இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தண்ணியோட சேர்ந்து நீர்த்தன்மையாக திரவமாக மாறி இருக்கும். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் அதனுடைய படிகப்பன்மை இழந்துரும். ஃபுல்லுமே இது பாருங்க கிறிஸ்டலா இருக்கிறது, படிகத்தன்மை இழந்து செவிட்டிய கரைசலை உருவாக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அது உறிஞ்சு அதிகமாக நிகழும் சூழ்நிலைகள்னா குறைந்த வெப்பநிலை, ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி என்னது பனிக்காலம் அப்படின்னு சொல்லும் போது, மழைக்காலம்னா காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நேரத்துல இந்த மாதிரியான ஒரு செயலாகிறது நடக்கும். எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, NaOH, KOH, அடுத்தது பெரிக்ளோரைடு, PCl2. இது மூணு எதுக்குண்டான எக்ஸாம்பிள், ஈரம் உறிஞ்சி கரைதலுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ரெண்டும் ஒரே மாதிரி தான் பாருங்க. ஹைட்ராக்சைடு, ஹைட்ராக்சைடுனாலே என்னது, தண்ணீருடைய ஒரு பங்கு, ஹைட்ராக்சில் மாலிகூல் அப்படிங்கிறது, மாலிகூல் H2Oங்கிறது நீர் மூலக்கூறு, மூலக்கூறினுடைய வாய்ப்பாடு, நீரினுடைய வாய்ப்பாடு என்ன சொல்லுவோம், H2O சொல்லுவோம். சோடியத்தோட இந்த வாட்டர் மாலிகூலினுடைய ஒரு பகுதி சேர்த்தனால்தான் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பாருங்க இதுக்கு உண்டான வேறுபாடு என்னதனுடைய தன்மைகள். சாதாரண வெப்பநிலையில வளிமண்டல காற்றோட தொடர்பு கொள்ளும் போது ஈரத்தை உறிஞ்சுக்குது, ஆனா கரையறது இல்ல. வளிமண்டல காற்றோட தொடர்பு கொள்ளும் போது இயற்பியல் நிலையையும் இழப்பதில்லை, படிகம் மற்றும் திண்மங்களா மட்டும்தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணுது, இது அதில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி கரைஞ்சிரும். ஈரம் உறிஞ்சி கரையும் பொருட்கள்னா தொடர்பு கொள்ளும் பொழுது இயற்பியல் நிலையை இழந்து என்னவா மாறிடும், கொஞ்சம் திவிட்டிய கரைசலும் போது அதிகமான ஒரு சின்ன ஒரு கரைசலாக மாறிடும். படிக உருவமற்ற திண்மங்கள், அது என்ன ஷேப்ல இருந்ததோ அதனுடைய ஷேப்பு ஃபுல்லும் மாறி உருவம் மாதிரி திரவமாக மாறிடும். அடுத்தது இந்த சம்மெல்லாம் பார்க்கலாமா, கரைதிறன் நிறை சதவிகிதம் மற்றும் கன அளவு சதவிகித கணக்குகள். இப்ப கன அளவு சதவிகிதம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒண்ணு கன அளவு சதவீதம் பார்த்தோம், நிறை சதவிகிதம் பார்த்தோம். இந்த இரண்டையுமே எப்படியே நம்ம பேஸ் பண்ணி இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த கன அளவு சதவிகித கணக்குகள் தான். இப்போ என்னது எக்ஸாம்பிள், நம்ம அவங்களுக்கு சம்ம படிச்சுட்டு திருப்பி ஒர்க் அவுட் பண்றேன். 298 கெல்வின் வெப்பநிலையில 15 கிராம் தண்ணியில என்ன பண்றோம், ஒரு கரை பொருளை கரைக்கிறோம். ஏதோ ஒரு பொருள் 15 கிராம் தண்ணியில 1.5 கிராம் கரை பொருளை கரைச்சா ஒரு தெவிட்டிய கரைசல் உருவாகிறது. அதே வெப்பநிலையில கரைபொருளினுடைய கரை திறன் எவ்வாறு இது கரைஞ்சிருக்கு, இந்த 1.5 கிராம் 1.5 கிராம் கரை பொருளினுடைய கரை திறன் எவ்வாறு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். கரை திறன் நிறை சதவிகிதம் கன அளவு சதவிகிதம் மூணு தான், அதுல ஒரு ஒரு சம் எல்லாத்தையுமே உங்களுக்கு சால்வ் பண்றேன். கரைப்பானின் நிறை அப்படிங்கும் போது எவ்வளவு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, 15 கிராம். கரை பொருளின் நிறை அப்படிங்கும் போது எவ்வளவு, 1.5 கிராம். அடுத்தது கரை பொருளினுடைய கரை திறன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே சமன்பாடு, அதனுடைய ஈக்குவேஷன், கரைபொருளின் நிறை டிவைடட் கரைப்பானின் நிறை அப்படிங்கிறது தான் இதனுடையது. கரைப்பானின் நிறை எவ்வளவுங்கிறது into 100. கரைபொருளின் நிறை எவ்வளவு சொன்னாங்க, 1.5 கிராம் தான் கரைபொருள் எடுத்துக்கிறோம். கரைப்பான் எவ்வளவு கிராம், 15 கிராம். அப்ப இதோட 100 நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன ஆன்சரோ அதுதான் அந்த கரைபொருளினுடைய கரை திறன். இந்த சமன்பாட்டோட இது ஈஸியான இதே மாதிரி சம்மு தான் கொடுப்பாங்க. சோ நம்ம கரை பொருளினுடைய ஒரே மாதிரியான என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்முலா தான்.
அந்த ஃபார்முலால மேல இருக்கிறது கரைபொருள், கீழே இருக்கிறது கரைப்பான், அல்லது நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறை சதவீதம்னா கரைபொருள் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய கரைப்பான் இரண்டையும் சேர்ந்த ஒரு சமன் எடுத்திருக்கோம். என்ன கணக்கு பார்த்தோம் நம்ம? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கரை பொருளினுடைய கரைதிறன் எவ்வளவு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் கேட்டது, கரைப்பானின் நிறை. கரைப்பானின் நிறை அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, ஃபுல்லுமே 15 கிராம் இல்லையா? கரைப்பானின் நிறை அப்படிங்கிறது 15 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரை பொருளினுடைய நிறைங்கிறது குறைவான அளவு தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சோண்டு சக்கரை தான் நம்ம போடுவோம் இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணிக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை தான் போடுவோம். அப்ப குறைவாக இருப்பதுதான் கரை பொருள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எதனுடைய இதுனா கரை பொருளினுடைய கரைதிறனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்கு நம்ம பாக்குறது, சரியா? இப்போ ஒரே மாதிரியான சமன்பாடு தான் இருக்குங்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. கரை பொருளினுடைய நிறையே நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா கரைப்பானின் நிறை 15 கிராம், கரைபொருளின் நிறை 1.5 கிராம் அப்படிங்கறது நம்ம எழுதணும். என்ன சமன்பாடு சொல்லியிருக்கோம், கரைபொருளின் கரைதிறன் இஸ் ஈக்குவல் டு, நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, சாரி, கரைபொருளினுடைய கரைதிறனை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்போ அதற்கு என்னது அதனுடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னு சொன்னா, கரைபொருளின் கரைதிறன் இஸ் ஈக்குவல் டு மேல கரைபொருளின் நிறை, எந்த அளவுக்கு நிறை கொடுத்துருக்காங்களோ, டிவைடட் கரைப்பானின் நிறை. இது அவ்வளவுதாங்க. மேல என்ன குறைவான அளவு சதவீதம் இருக்குங்கிறதையே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். கரைபொருளின் நிறை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும், கரைப்பானின் நிறைங்கிறது அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். கரைபொருளினுடைய கரைதிறனை கண்டுபிடிக்கணும்னா கரைபொருளின் நிறை டிவைடட் கரைப்பானின் நிறை × 100 அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.5. கரைப்பானின் நிறைனா 15 × 100. இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லுமே சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 10 கிராம் அப்படிங்கிறது தான், சரியா? அவ்வளவுதான். என்ன உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணணும், ஈஸியா இதுல இருந்து இதை டிவைட் பண்ணிட்டு 1.5 அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, இதுல இருக்கக்கூடிய என்னது டெசிமலை எடுத்துட்டாலே முடிஞ்சிடுது, சரியா? இது வந்து இதனுடைய 10 மடங்கு இல்லையா, 1.5 இதனுடைய 10 மடங்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு இந்த 100 நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது 10 கிராம், சரியா? 1.5 எதாவது இதனுடைய என்ன உங்களுக்கு எவ்வளவு 100 அப்படிங்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா, 100 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அதுல இருக்கக்கூடிய இந்த என்னது 0 நம்ம கேன்சல் பண்ணும் போது ஈஸியா நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கிடைச்சிடும், சரியா? இதனுடைய 10 மடங்கு தான் நம்ம என்ன பண்றோம், அதனுடைய மடங்கு. அப்ப இதுல இருந்து இதை நம்ம டிவைட் பண்ணிட்டு 100 பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 10 கிராம், ஓகேயா? இதுதான் கரைபொருளினுடைய கரைதிறன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது 300, அடுத்த சம் பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரியான சம் தான். சோ அடுத்த ஹெட்டிங்ல நான் சொல்றது நிறை சதவீதம். நிறை சதவீதம் அப்படின்னு சொல்லும் போது என்னது, என்ன நம்ம வாய்ப்பாடு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறை சதவீதம் அப்படிங்கிறது கரைபொருளினுடைய நிறை டிவைடர் கரைப்பானின் நிறை. கரைபொருளினுடைய நிறை டிவைடர் கரைப்பானின் நிறை, இதுதான் இதனுடைய ஃபார்முலா இல்லையா? கரைப்பான் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கரைப்பான் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கரைசல் நிறைன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். கரைசல் அப்படிங்கும் போது என்னென்னது, கரைப்பான் பிளஸ் கரைபொருள் ரெண்டையுமே சேர்த்தி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப × 100, சரியா? கரைபொருளின் நிறை டிவைடர் கரைபொருள் கரைப்பான் பிளஸ் கரைபொருள் நிறை ரெண்டையும் சேர்த்தி தான் நம்ம என்ன சொல்றோம், கரைசலின் நிறை அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ரெண்டையும் நீங்க வந்து ஃபுல்லா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கரைபொருளின் நிறை டிவைடட் கரைசலின் நிறை. கரைசலின் நிறை எப்படி எழுதலாம், கரைப்பான் பிளஸ் கரைபொருள் நிறை × 100 அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க, 100 கிராம் தண்ணியில 25 கிராம் சக்கரையை நம்ம கரைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய நிறை சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப கரைபொருளின் நிறை எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 25 கிராம். அப்போ நம்ம கரைப்பான் பிளஸ் கரைபொருள் அப்படின்னு சொன்னா 25 கிராம் சர்க்கரை பிளஸ் 100 ml தண்ணி ரெண்டையும் சேர்த்தி தான் நம்ம என்ன பண்றோம், 100 என்ன ஆட்
ஃபுல்லும் மல்டிப்ளை பண்றோம், பெருக்குறோம், 25 டிவைடட் 25 அப்படிங்கும் போது என்ன ஆன்சர் உங்களுக்கு வரும்? ரொம்ப ஈஸியானது. அப்ப 25 கீழே என்னது 125, ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா, 125 × 100. ஈஸியா உங்களால கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? 25 வாய்ப்பாடு தானே இது, இதனுடைய மடங்கு தானே இது, இதனுடைய மடங்கு 25 இருந்துன்னா உங்களுக்கு 5 ஆல மல்டி என்னது பெருக்கும் பொழுது என்னது 1 125 25, 1 25 25 5 25 125. அப்ப திரும்பியும் என்ன பண்ணலாம், புள்ளுமே இத நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா 1 5 5 25 25 100. அப்ப என்ன உங்களுக்கு கிடைக்குது ஆன்சர், 20% இல்லையா? சோ இந்த மாதிரி ஈஸியா எப்படி, நீங்க தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க, இதே மாதிரியான செம்ம எப்படி உங்களுக்கு சாதாரண புக் பேக் செம் மட்டும்தான் மேக்சிமம் கொடுப்பாங்க, அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் மாறி இருந்தா ஈஸியா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நீங்க அதை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. ஒரே மாதிரியான உங்களுக்கு ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி ஈஸி தான். அடுத்தது கன அளவு சதவீதம். கன அளவு சதவீதம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னது, இதே மாதிரி தான். கன அளவு சதவீதத்தினுடைய வாய்ப்பாடு என்ன சொல்றோம், மேல இருக்கக்கூடியது ஃபுல்லுமே என்னது கரை பொருளினுடைய கன அளவு இல்லையா, கரை பொருளினுடைய கன அளவு எடுத்துக்கணும். கீழே கரைசலினுடைய கன அளவு, கரைசலினுடைய கன அளவுன்னா நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், கரைப்பான் பிளஸ் கரை பொருள் இரண்டையும் ஆட் பண்ணிக்கணும் × 100 இல்லையா, கரை பொருள் பிளஸ் கரைப்பான் இதனுடைய இரண்டினுடைய கன அளவும் சேர்த்துக்கணும் நம்ம, ஓகேயா? அப்ப ஆட் பண்ணும் போது நமக்கு என்னது கரைசலினுடைய கன அளவு கிடைச்சிடும். கரைபொருளுடைய கன அளவு டிவைடட் கரைசலின் கன அளவுங்கும் போது கரைபொருள் பிளஸ் கரைப்பான். என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 35 ml மெத்தனால 65 ml சேர்க்கும் பொழுது ஒரு கரைசல் நமக்கு கிடைக்குது, அதனுடைய கன அளவு எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப எவ்வளவு மெத்தனாலினுடைய கன அளவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 35 டிவைடட் நம்ம என்ன பண்றோம், 35 + 65 எவ்வளோ மில்லி லிட்டர், 65 மில்லி லிட்டரோட தான். அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் × 100. 35 டிவைடட் இப்போ எவ்வளவு, 60 30 90 + 100 × 100. அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸி, இது ரெண்டையுமே அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸா இருக்கிறது 35. அப்ப 35% தான் இல்லையா. இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணுங்க, ஒரே மாதிரியான ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இந்த சொல்யூஷன் கரைசல்கள்ல இருந்து ஒரு கணக்கு எப்பொழுதுமே கேட்பாங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான் உங்களுக்கு. முதல்ல என்னது, ரெண்டுக்கும் கன அளவு சதவீதத்துக்கும் சரி நிறை சதவீதத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபார்முலா தான் சொல்லியிருக்கோம். கரைசலினுடைய நிறை அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதுதான் கரைபொருளினுடைய நிறை டிவைடட் என்னது ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூட ஒரு ஃபர்ஸ்ட் சம் சொன்னோம் இல்லையா, கரை திறனை கண்டுபிடிக்கிறோம்னா கரைபொருளின் நிறை டிவைடட் கரைப்பானின் நிறை. இந்த மூணே மூணு ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா 3 மார்க் கண்டிப்பா இந்த சம்முக்கு உண்டு. 5 மார்க்ஸ்ல இந்த ஒரு டிவிஷனா நம்ம கொடுத்துருப்பாங்க, ஓகேயா? சோ இந்த லெசன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, போய் படிச்சு பாருங்க, நிறைய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கு இதுல. நீங்க வந்து ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க என்னென்னு புரிஞ்சு படிச்சீங்கனாலே, ஒரு தடவை படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். அதே மாதிரி இந்த கணக்கையும் வீட்டுல போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு சம் தான் உங்களுக்கு நான் இப்ப சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன், ரிமைனிங் இருக்கிற சம் புக்லயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஆனா பார்க்கும் போது இப்ப புரியற மாதிரி இருக்கும், ஆனா நம்மளே இண்டிவிஜுவலா போடும் போதுதான் அதுல ஒரு சில டிஃபிகல்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியும், சரியா? அப்ப நீங்களா திருப்பியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறக்கவே மறக்காது. அதே மாதிரி சம்பந்ததுன்னா தப்பே இல்லாம போடலாம். சம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பாக எழுத வேண்டிய ஒரே விஷயம் என்னது, ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணணும். பெர்சன்டேஜ்னா பெர்சன்டேஜ காமிக்கணும், அல்லது கிராம் அப்படின்னு சொன்னா எத்தனை கிராம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஆன்சர்ல எழுதணும். அந்த மாதிரி ஆன்சர்ல எழுதும் போதுதான் நமக்கு முழுமையான மதிப்பெண் வரும், இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா வரவே வராது. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் என்னது நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ற விஷயம்தான், அவசரத்துல நம்ம மறக்காம எழுதக்கூடிய ஒரு விஷயங்கள், சரிங்களா? சோ ஒரே ஒரு விஷயம்தான், ஸ்டோரி நம்ம சொல்லல, விடாமுயற்சி அப்படிங்கிற டாபிக் தான்.
உங்களுக்கு தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது எல்லா விஷயங்களுமே நமக்கு ஈஸியா புரியக்கூடிய ஒரு நிலைமையதான் இருக்கும். ஆனா கண்டினியூஸா ட்ரை பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். விடாமுயற்சி என்பது என்னது, வெற்றியின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சின்ன சின்ன நாளா உங்களுக்கு இருக்கிற நாள் ரொம்ப குறைவான நாட்கள் தான். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்னு கரெக்டா நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நம்மளால முழு மதிப்பெண் எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.